இனி கல்யாணம் என்று சொல்லப்பட்டது உனக்கு எப்போ நடக்கும், அது மட்டும் ஏழாம் இடத்தை கொண்டு திங்க் பண்ண வேண்டும். இது மூணையும் கால்குலேஷன் பண்ணினால்தான் மாங்கல்யம் எப்போ நடக்கும் என்று சொல்ல முடியும். இல்லாமல் குரு பலன் வந்துடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொல்லப்பட்டதில் யாதொரு அர்த்தமும் இல்லை, எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படியா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கோ, ஜாதகப்படி குரு அஞ்சுலேயும் ஏழிலையும் எல்லா வருஷத்துலேயும் வந்து கொண்டு தானே இருக்கிறது. எல்லா வருஷத்துலேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா? 10 வயசு குழந்தைக்கும், 15 வயசு குழந்தைக்கும், 60 வயசு ஆன ஆளுக்கும் ஏழில குரு வருதுண்டு, அஞ்சில குரு வருதுண்டு, ஒவ்வொரு இயரில் இப்படி மாறி மாறி வரும். அப்போ எல்லாம் கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அப்போது குருபலன் வந்துடுச்சு கல்யாணம் ஆகும் என்று சொல்லுதலே அர்த்தமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ கல்யாணம் நடக்கும் என்றால்